السلام عليكم ورحمة الله وبركاته. கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1441 ஆண்டு வருடத்தினுடைய இறுதி தருணத்தில் 442 ஆண்டுடைய துவக்கத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். இந்த ஹிஜ்ரி ஆண்டு நிறைவடைந்து அடுத்த ஆண்டுக்கான துவக்கத்திலே நாம் இருக்கிறோம். இந்த நேரத்திலே நாம் சில சிந்தனைகளை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறோம். முதலாவது, நம்முடைய இஸ்லாமிய அடிப்படையிலே பிறையை அடிப்படையாக கொண்ட காலம், பிறையை அடிப்படையாக கொண்ட அந்த மாதக்கணக்கு தான் நம்முடைய மார்க்கம் இஸ்லாமிய ஷரியத்து நமக்கு வலியுறுத்துகிறது. அந்த அடிப்படையிலே நம்முடைய மாதங்கள், வருடங்கள் இஸ்லாத்தினுடைய பிறையை அடிப்படையாக கொண்டுதான் கணக்கிடப்பட வேண்டும். நம்மில் பலருக்கும் கூட ஆங்கிலேய காலண்டருடைய தேதி மாதம் தெரியும் அளவிற்கு இன்றைக்கு எந்த மாதம் என்ன, பிறை தேதி என்ன என்று கேட்கப்பட்டால் நம்மில் பலருக்கும் தெரியாத ஒரு நிலையில்தான் இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த அரபி மாதங்கள் 12 மாதங்களுடைய பெயர்கள் கூட நம்மில் பலருக்கு தெரிவதில்லை. சில மாதங்களை தவிர, ரமதான் போன்ற சில மாதங்களை தவிர்த்து அந்த மாதங்களுடைய அழகான உச்சரிப்பு கூட நம்மில் பலருக்கு தெரிவதில்லை. எனவே முதலில் நாம் இந்த மார்க்கத்தை கண்ணியப்படுத்துவதன் அடையாளங்களில் ஒன்று, இந்த மார்க்கத்தின் அடையாள சின்னங்கள் என்னவெல்லாம் உண்டோ அதை அறிவது, அதை சரியான முறையிலே தெரிந்து வைத்திருப்பது, நம்முடைய வாழ்க்கையிலே கலாச்சாரத்திலே அதை முக்கிய அங்கமாக ஆக்குவது, இதுவெல்லாம் இந்த தீனை நாம் நேசிக்கிறோம் என்பதற்கான அடையாளங்களில் ஒன்று. அந்த வகையிலே அருமையான சகோதர சகோதரிகளே, இனி வரும் காலங்களிலாவது நம்முடைய வீடுகளில் இஸ்லாமிய மாதம், இஸ்லாமிய பிறை கணக்கு அன்றாடம் புழக்கத்தில் இருக்க வேண்டும். அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இது நான் உங்களுக்கு முதலாவதாக சொல்லிக் கொள்கிற ஒரு செய்தி. இரண்டாவது விஷயம், இன்று மாலை பிறை தெரிகிற நேரம், இன்று பிறை 29, பிறை பார்க்கிற போது பெருமன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு கற்றுத்தரப்பட்ட வழிமுறைகளை பேண வேண்டும். ஒவ்வொரு மாதமும் நம்மில் சிலராவது பிறை காண வேண்டும், பிறை பார்ப்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். அந்த வகையிலே இந்த தலைப்பிறை தோன்றுகிற போது பெருமன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில துஆக்களை ஓதியிருக்கிறார்கள். அதிலே பிரபலமான ஒரு துஆ, அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமதி வல் இஸ்லாம் ரப்பி வரப்புக அல்லாஹ் ஹிலாலு ஹைரின் வருஷ்தின். இதனுடைய கருத்து என்ன? யா அல்லாஹ், பிறக்கவிருக்கின்ற இந்த பிறை மாதம் இதை எங்களுக்கு அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான், பிறக்கவிருக்கிற இந்த மாதத்தை எங்களுக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பானதாக ஆக்குவாயாக, எல்லா விதமான முசீபத்துகளிலிருந்து, சோதனைகளிலிருந்து, நோய்களிலிருந்து, கவலைகள் அச்சங்களிலிருந்து, நெருக்கடிகளிலிருந்து பாதுகாப்பான மாதமாக ஆக்குவாயாக. இந்த துவாவுடைய அவசியத்தை இப்போது நாம் விளக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த ஊரடங்கு காலகட்டத்திலே எத்தனை வகையான கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் என்பதை நாம் எல்லாம் அறிந்தே இருக்கிறோம். எனவே இந்த துவாவுடைய பொருள் எவ்வளவு உன்னதமானது என்பதை கவனிக்க தவற வேண்டாம். அஹில்லஹு அலைனா பில் அம், எங்களுக்கு வரவிருக்கிற இந்த ஆண்டையும் இந்த மாதத்தையும் பாதுகாப்போடு எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து நிம்மதி அளிக்கக்கூடியதாக ஆக்குவாயாக. ஒல் ஈமான், நாங்கள் இதுவரை எந்த ஈமானை கடைபிடித்து வருகிறோமோ அதே ஈமானிய உறுதியிலே நிலைத்திருக்கிற நிலையிலே இந்த பிறையை எங்கள் மீது வெளிப்படுத்துவாயாக. ஒ சலாமா, எல்லா விதமான சலாமத்தோடும் பாதுகாப்போடும். ஒல் இஸ்லாம், நாங்கள் இஸ்லாத்தின் மீது நிலைத்திருக்கிற நிலையிலும் இந்த மாதத்தை எங்களுக்கு நீ தோன்றச் செய்வாயாக. பிறகு அந்த பிறையை பார்த்த வண்ணம் ரப்பி ஒ ரப்புக்கல்லா, எனக்கும் உனக்கும் அல்லாஹ் தான் இறைவன். ஏனென்றால் உலகத்திலே சூரியனை சந்திரனை வழிபடக்கூடியவர்களும் உண்டு, நாம் அத்தகையவர்கள் அல்ல என்பதை உணர்த்தும் விதமாக என்னுடைய இரட்சகனும் உனது இரட்சகனும் அல்லாஹ் தான். ஹிலாலு ஹைரின் ஒருஷ்தின், இந்த மாதத்தை இறைவா ஹைரையும் நேர்வழியையும்
தருகின்ற பிறையாக மாதமாக ஆக்குவாயாக என்று துவா செய்வார்கள். இதே துவா வேறு சில வார்த்தைகளிலும் இப்படியும் வந்திருக்கிறது. அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமதி வல் இஸ்லாம் வத்தௌஃபீகி லிமா யுஹிப்பு ரப்புனா வயர்தா ரப்புனா வரப்புகல்லாஹ், இப்படியும் வந்திருக்கிறது. இதில் ஏதேனும் ஒரு துவாவை ஓதிக்கொள்ளுங்கள். மொத்தத்திலே இன்றைய மகரிபுடைய நேரத்திலே எல்லோரும் இந்த துவாவை ஓதுங்கள். வரக்கூடிய ஆண்டு நமக்கு எல்லா வகையிலும் சலாமத்தாக இருக்க வேண்டும். கடந்த ஆண்டு மொஹர்ரம் பிறக்கிற போது நாம் யாராவது எண்ணியிருப்போமா, நமக்கு இந்த ஆண்டிலே ரமதான் பள்ளியிலே சென்று தொழ முடியாத ஒரு நிலை ஏற்படும், ஹஜ்ஜு செய்ய முடியாத நிலை ஏற்படும் என்று யாராவது எண்ணியிருப்போமா? எத்தனை மக்கள் ஹஜ்ஜுக்கு பணம் கட்டியிருக்கிறார்கள், ஹஜ்ஜுக்கான கனவிலே இருந்தார்கள், எல்லோருடைய ஆசைகள் எல்லாம் என்னவானது? ஆக என்ன நடக்கும் என்கிற கணிப்பு நமக்கு இல்லை. நாம் அலட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய கோபத்தை அறியாமல் இருக்கிறோம். அவனுடைய கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த கொரோனாவுடைய கோர தாண்டவம். அது உண்மையோ பொய்யோ ஆயிரத்தெட்டு கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் அதன் பெயரில் நாம் அனுபவிக்கிறது தண்டனை என்பதை புரிய வேண்டும். அதன் பெயரில் நாம் சந்திக்கின்ற எல்லாமே கொடிய வேதனைகள் என்பதை நாம் புரிய வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த துவாவை, இந்த துவாவோடு இந்த முஹர்ரமுடைய மாதத்தை நாம் எதிர்கொள்வோம். இது உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்ற இரண்டாவது செய்தி. மூன்றாவது செய்தி, இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்பையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதம் அல்லாஹுடைய மாதம் என்று அழைக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அஃதலு ஸியாமி பஅத ஷஹ்ரி ரமலான் ஷஹ்ருல்லாஹி அல்லதி தத்உனஹுல் முஹர்ரம். ரமதானுக்கு பிறகு நஃபிலான உபரியான நோன்புகள் வைப்பதற்கு சிறந்த மாதம் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹுடைய மாதம். அது என்ன? எதை நீங்கள் முஹர்ரம் என்று அழைக்கிறீர்களோ அந்த மாதம். இப்போ அல்லாஹ்வோடு இணைத்து சொன்னாங்க ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹுடைய மாதம். எல்லாமே அல்லாஹுடையது தான், இந்த பூமியில் உள்ள எல்லாமே, பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே. ஆனால் சில பொருட்களை அல்லாஹ்வோடு இணைக்கிற போது எதற்காக? அதனுடைய கண்ணியத்தை வெளிப்படுத்துவதற்கு. பைத்துல்லா, அல்லாஹுடைய இல்லம் என்று காபாவை சொல்கிறோம். நாக்கத்துல்லா, அல்லாஹுடைய ஒட்டகம் என்று சொல்லப்படுகிறது. அதே போலத்தான் இந்த மாதம் ஷஹ்ருல்லா. எனவே ரஃபிலான நோன்புகள் நோற்பதற்கு இது சிறந்த மாதம் என்று பார்க்கிறோம். திருமிதியிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்டார்கள், அஹ்பிர்னி பி ஷஹரின் அசூமு பஅத ஷஹரி ரமலான், ரமலானுக்கு பிறகு நான் நோன்பு நோற்பதற்கு நான் தேர்வு செய்ய வேண்டிய ஒரு மாதத்தை எனக்கு சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன் குந்த ஸாயிமன் ஷஹரம் பஅத ரமலான் ஃபஸும் அல் முஹர்ரம், நீங்கள் ரமலானுக்கு பிறகு நோன்பு நோற்பதாக இருந்தால் முஹர்ரமிலே நோன்பு வையுங்கள். ஃபஇன்னஹு ஷஹ்ருல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய மாதம். வஃபீஹி யௌமன் தாபல்லாஹு ஃபீஹி அலா கௌம், இந்த முஹர்ரமிலே ஒரு நாள் இருக்கிறது, அந்நாளிலே அல்லாஹ் ஒரு கூட்டத்தாருடைய பாவத்தை மன்னித்தான் கடந்த காலங்களிலே. வயதூபு அலா ஆஹரீன், வேறு சிலருக்கு மன்னிக்கவிருக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே இந்த முஹர்ரமுடைய மாதம் அதிகம் நஃபிலான நோன்புகளுக்கான மாதம். இதில் ஆஷூராவுடைய நோன்பு பத்தாம் நாள் வைக்க வேண்டிய நோன்பை பற்றி அடுத்த பதிவிலே விளக்குவோம். அது தனி, அது சுன்னத். அது இந்த முஹர்ரம் மாதம் முழுவதுமே நஃபில் நோன்புகள் வைப்பது, குறிப்பாக இந்த முஹர்ரம் ஒன்றிலிருந்து வைப்பது, எட்டு அல்லது ஒம்பது நோன்பு வைப்பது நஃபில் நோன்பாக இருக்கிறது, பத்தாவது நாள் வைப்பது சுன்னத்தாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் அபு உஸ்மான் நஹதி அவர்கள் சொல்கிறார்கள், நமது முன்னோர்கள் மூன்று பத்துகளை கண்ணியப்படுத்துவார்கள். ரமலானுடைய இறுதி பத்து, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து, முஹர்ரமுடைய முதல் பத்து என்பதாக சொன்னாங்க. அப்போ இந்த மூன்று பத்தும் கண்ணியத்திற்குரியது என்பதாக. அல்லாஹாலா மூசா அலை இஸ்லாமுக்கு சொன்னான், உங்களுடைய கூட்டத்தினர், பாவம் செய்த உங்களுடைய கூட்டத்தினர், அவர்கள் இந்த முஹர்ரமுடைய ஆரம்ப ஒம்பது நாட்கள் அவர்கள் என்னிடத்திலே தௌபா செய்துவிட்டு, முஹர்ரம் பிறை ஒன்றிலிருந்து ஒம்பது நாள் வரை தௌபா செய்துவிட்டு பத்தாவது நாள் ஆகுமையானால் அவர்கள் என்னை நோக்கி வரட்டும், ஒரு திடலுக்கு வரட்டும், நான் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். மூசா அலை இஸ்லாமுடைய கூட்டத்தார் செய்த பாவத்திற்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்கிய நாளாக இந்த முஹர்ரம் மாதம் இருக்கிறது என்பதையும் நாம் இந்த இடத்திலே அறிய வேண்டும். அதேபோல நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன்,
ஒரு வருடத்தினுடைய ஆரம்ப நாள், ஒரு வருடத்தினுடைய இறுதி நாள், இரண்டுமே சிறப்பாக அமைந்து விட்டால் அல்லாஹ் இடைப்பட்ட காலங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்று தபரானியிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் ஹாஃபிதைன் யர்ஃபஅனி இலல்லாஹி ஸஹீஃபதன் ஃபயரா ஃபி அவ்வலிஹா வஃபி ஆஹிரிஹா ஃகைரன் இல்லா கால் அல்லாஹு லிமலாயிகத்திஹி உஷ்ஹிதுகும் அன்னி கஃபர்து லிஅப்தி மா பைன தரஃபைஹா. அதாவது, அல்லாஹ்விடத்திலே இரண்டு வானவர்கள் அடியார்களுடைய அமல்களுடைய பதிவேட்டை எடுத்து செல்கிற போது அல்லாஹ் ஒரு அடியானுடைய வருடத்தின் துவக்கத்தையும் பார்க்கிறான், இறுதியையும் பார்க்கிறான். ஆரம்பமும் இறுதியும் நலவாக இருந்துவிட்டால் அல்லாஹ் மலக்குகளை பார்த்து சொல்கிறான், நீங்கள் சாட்சியாக இருங்கள், உங்களை சாட்சியாக ஆக்குகிறேன், என்னுடைய அடியானுடைய இடைப்பட்ட காலத்தில் நடந்த எல்லா பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன். இந்த கருத்து வேறு ஹதீஸுகளிலும் நாம் இப்படி பார்க்கிறோம். ஒரு நாளுடைய துவக்கத்திலும் ஒரு நாளுடைய இறுதியிலும் ஒரு அடியான் திக்ரோடு காலை பொழுதை ஆரம்பித்து மாலை பொழுதிலே திக்ரோடு நிறைவு செய்தால் இடையில் நிகழ்ந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பது பல ஹதீஸிலே வந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே அருமையான சகோதரர்களே, நாளை தினம் முஹர்ரமுடைய நாள், ஜும்ஆவுடைய நாள், இரண்டுமே புனிதம் நிறைந்தவை என்பதை விளக்க வேண்டியதில்லை. இந்த முஹர்ரமுடைய இந்த துவக்க நாளை கண்ணியப்படுத்துங்கள். பாவங்கள் எப்போதும் செய்யக்கூடாது. குறிப்பாக சங்கை மிகு மாதம், இந்த இஸ்லாமிய வருடத்தினுடைய ஒரு சிறப்பு என்னென்னா, ஆண்டினுடைய துவக்கமான முஹர்ரமும் நான்கு கண்ணியமான மாதங்களில் ஒன்று, ஆண்டினுடைய இறுதியான துல்ஹிஜ்ஜாவும் கண்ணியமான மாதங்களில் ஒன்று. இந்த வகையில் இன்றைய மாலை பொழுதிலே எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். நாளைய பொழுதை ஜும்ஆவுடைய நாளாகவும் இருக்கிறது, முஹர்ரம் ஒன்றாகவும் இருக்கிறது. செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி மன்றாடி மன்னிப்பு கேட்பதோடு, இந்த நாட்களிலே நாம் சந்தித்த சோதனை போன்று இனி வாழ்க்கையிலே எப்போதும் வரக்கூடாது. பள்ளிகளுக்கு கூட செல்ல முடியாமல், வணக்க வழிபாடுகளை கூட்டாக நிறைவேற்ற முடியாமல் ஏற்பட்ட இந்த அவலம், கொரோனா பாதிப்பினால் சகோதரர்கள் பலர் இறந்துவிட்ட இந்த துயரம், இதுபோன்ற ஒரு கஷ்டம் இனி வரக்கூடாது என்பதை அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கேளுங்கள். நாளைய தினம் ஆண்டின் துவக்கம் என்பதனாலே நல்ல காரியங்கள் செய்யுங்கள். உறவினர்களை சந்தித்து உதவி உபகாரங்கள், ஆறுதல் வார்த்தைகள் மகிழ்ச்சியாக வெளிப்படுத்துங்கள். இந்த நல்ல அமல்கள் செய்யுங்கள். எல்லா பாவங்களை விட்டும் விலகியிருங்கள். இதுபோன்ற அமல்கள் மூலமாக அல்லாஹாலா வரக்கூடிய ஆண்டை நமக்கு நிச்சயமாக எல்லா வகையிலும் சிறப்பாக ஆக்குவான். முடிந்தால் நாளையிலிருந்து எல்லோரும் தஹஜ்ஜுதையும் கடைபிடியுங்கள். ஐவேளை தொழுகை மாத்திரமல்ல, தஹஜ்ஜுதுடைய தொழுகை சாதாரணமானதல்ல. நாளை மறுமை நாளிலே மக்கள் எல்லாம் விசாரணைக்காக மைதானத்திலே அல்லோலகல்லோலப்படும் போது ஒரு கூட்டத்தினர் அல்லாஹுடைய அரசுக்கு கீழ் அமர்ந்து நிம்மதியாக உணவு சாப்பிட்டு கொண்டிருப்பார்களாம். யார் இவர்கள் என்று கேட்கிற போது, இவர்களெல்லாம் உலகத்திலே அதிகமாக நோன்பு நோற்றவர்கள் என்று சொல்லப்படும். இன்னொரு கருத்து இப்படியும் வருகிறது, இவர்களெல்லாம் இரவு நேரத்திலே எழுந்து தொழுதவர்கள் என்றும் வருகிறது. இரவு நேரத்திலே தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே தொழுவது என்பது அல்லாஹ் விரும்பக்கூடிய மக்களுக்கு தருகிற பாக்கியம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சக மலக்குகளுக்கு உத்தரவிடுவார்கள், இன்னாரை எழுப்பு இன்னாரை எழுப்பாதே. இப்போ அல்லாஹ் நாடக்கூடிய மக்களை மலக்குகள் எழுப்பி விடுறாங்க. அருமையானவர்களே, இந்த நன்னாட்களிலே தஹஜ்ஜுதுடைய தொழுகையையும் தவற விடாமல் தொழ முயற்சி செய்யுங்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த முஹர்ரம் புத்தாண்டினுடைய இந்த நாளை, இந்த வருடத்தை முஸ்லிம் சமூகத்திற்கு எல்லா வகையிலும், பொருளாதார ரீதியாக, மார்க்க ரீதியாக, உடல் ஆரோக்கிய ரீதியாக, சமூக ரீதியாக, எல்லா விதமான நெருக்கடிகளிலிருந்தும் பாதுகாப்பை தருகிற ஆண்டாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற ஒரு துஆவோடு நிறைவு செய்கிறேன். நீங்களும் துஆ செய்யுங்கள். இந்த அடியனுக்காக வேண்டியும் முழு உம்மத்திற்காக வேண்டியும் துஆ செய்யுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த வரக்கூடிய ஆண்டை எல்லா வகையிலும் ஹைரும் பரக்கத்தும் நிறைந்த ஆண்டாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹுரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.